விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள செண்பகத்தோப்பில் உள்ள கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் அங்கிருந்த ஓடையில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென காற்றாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையால் மலையில் சிறு சிறு அருவிகளும் உருவாகியுள்ளதால் பிளவக்கல் பெரியாறு அணை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கண்மாய்களுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள செண்பகத்தோப்பு பகுதியில் உள்ள பேச்சியம்மன் கோவிலில் நேற்று பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் சில பக்தர்கள் கோவிலுக்கு அருகில் உள்ள ஓடைகளில் குளித்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஓடையில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் ஒருவரை ஒருவர் பிடித்து கொண்டு ஓடையில் இருந்து வெளியேறினர். வெள்ளத்தில் பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்து கொண்டு கடந்த நிலையில் இக்காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகின. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த வனத்துறையினர் அனுமதி இல்லாமல் கோவிலுக்கு சென்ற பக்தர்களை எச்சரித்து அனுப்பினர்.